ஹே கைஸ், நான் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம டைலமா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் வந்து இதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை உங்ககிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இதை எப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் நான் நிறைய வந்து இதை ரீரைட் பண்ணி கடைசியாக தான் இப்போ பேச போகிற இந்த கண்டென்ட்டை வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் போயிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் இந்த டைலமான்றது ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு முக்கியம், ஸ்டோரியில் டைலமா எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது, ஒரு ஒரு கேரக்டரையும் டைலமாவில் நம்ம வந்து ப்ளே பண்ண வைக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம், நம்ம பார்த்த எவ்வளோ படங்கள் இதை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்கன்ற எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைலமா அப்படிங்கிற இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழில் தடுமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ப்ரொட்டாகனிஸ்ட்கோ இல்லை லீட் கேரக்டர்ஸ் ஏதோ ஒரு கேரக்டருக்கோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனாக வந்து ஒரு ரெண்டு சாய்ஸ் முன்னாடி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சாய்ஸ் ஏ, சாய்ஸ் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இதில் எந்த சாய்ஸை வேணாலுமே உங்களோட கேரக்டர் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சாய்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொட்டாகனிஸ்ட்கோ இல்லை லீட் கேரக்டருக்கோ வந்து எந்த சாய்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கிளியர் ஐடியா இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை தான் வந்து நம்ம டைலமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த மீனிங்கில் உங்களுக்கு சரியாக புரியலனா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் எடுத்துப்போம். அதில் ரேம்போ அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு கதீஜா கண்மணி அப்படின்னு சொல்லி ரெண்டு சாய்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சாய்ஸில் ஏதாச்சும் ஒரு சாய்ஸை வந்து அவர் சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ அவர் கதீஜாவை சூஸ் பண்ணாலும் கரெக்டு தான், கண்மணியை சூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். பட் இப்போ ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து இருப்பார்ல, அதுதான் நம்ம டைலமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே வந்து இந்த டைலமாவில் தான் இந்த படம் போக போகுது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி படம் ஃபுல்லாக அந்த டைலமால அந்த கேரக்டர் என்ன முடிவு எடுப்பாங்கன்றது ஆடியன்ஸும் நம்மளும் சேர்ந்து வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த படத்தை வந்து பார்த்துருப்போம். அது அந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கும். பட் அந்த படத்தோட எண்ணில் வந்து அவர் அந்த ரெண்டு சாய்ஸுமே இல்லாமல் வேற ஒரு சாய்ஸ்க்கு ஜம்ப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். பட் நம்ம டைலமாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் நினச்சேன். ஸோ இப்போ உங்களை டைலமாவை பார்த்தினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்போ இந்த டைலமா ஓகேப்பா, நான் இதை எப்படி என் ஸ்கிரிப்டில் எழுதுறது, இல்லை ஏன் நான் இதை என் ஸ்கிரிப்டில் இன்கார்பரேட் பண்ணணும், இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மூணு ரீசன் சொல்கிறேன். அந்த ரீசன் நான் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கே வந்து ஆமாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்பஸ் ஆஃப் அ ஸ்டோரி இஸ் டு ரிவீல் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற 99.9% ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் படத்தோட ஆரம்பத்தில் இருந்து படம் முடியும் போது அந்த கேரக்டரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். அதை நம்ம கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேரக்டர் ஆர்க்ன்றது எல்லா படத்துலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்ப்போம். பட் ஒரு ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டோரிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா எதை சொல்லுவோம்னா ஒரு கேரக்டருக்கு கோல் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக் வரணும், அந்த கான்ஃப்ளிக் அந்த கேரக்டர் வந்து எப்படி சரி பண்ணி முடிக்கிறாங்கன்றது தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும்ன்றது நம்ம யூஸ்வலாக பார்க்குற டெம்ப்ளேட் சினிமா. இப்போது அது தப்பு இல்லை, ஒரு ஒரு சீனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனை வந்து பில்ட் பண்ணி எவென்ச்சுவலாக அந்த கிளைமேக்ஸை பில்ட் பண்ணுறதுன்றது யூஸ்வலாக நம்ம பண்ணுற விஷயங்கள். பட் எல்லா டைமும் இந்த மாதிரி ட்ராமாட்டிக்காக ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடுறது மட்டுமே ஒரு ஸ்டோரியா, இது வந்து எந்த வகையில் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஆலன் வாட் அப்படிங்கிறவர் தான் இந்த எக்ஸாம்பிளை வந்து சொல்லியிருந்தார். இந்த எக்ஸாம்பிளை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே இதை பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இதை கேட்டதுக்கப்புறம் பெட்டராக வந்து புரியும். இப்போது ஒரு கேரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கேரக்டர் ஏ அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஏ அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு பைக்கில் போயிட்டு இருக்கான், அவன் பைக்கில் போகும்போது அவனோட பைக் வந்து பஞ்சர் ஆகிடுது. ஸோ இதுதான் அவனோட ஒரு ப்ராப்ளம். அவன் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் கோயிலை எங்கேயோ போகணும்னு சொல்லி ஒரு கோல் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது அவனுக்கு போகிற வழியில் பைக் வந்து பஞ்சர் ஆகிடுது. இதுதான் இவனோட கான்ஃப்ளிக். இப்போ இந்த பைக்கை எப்படி இவன் சரி பண்ண போகிறான், அந்த பஞ்சரை எப்படி சரி பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கதையோட சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுவுமே ஒரு ஸ்டோரி தான். பட் இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெப்த் உள்ள ஒரு ஸ்டோரியை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்போ இதுக்குள்ளே டைலமாவை கொண்டு வந்தால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே கேரக்டரை ஒரு டெசர்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அவன் டெசர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அவனோட பைக்கோ இல்லை அவனோட வெஹிக்கிள் ஏதோ ஒன்று வந்து பஞ்சர் ஆகிடுது, அவனோட டயர் வந்து இதாகிடுது. ஸோ இப்போ இவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஒரு ரெண்டு நாள் ஆகுது இவனுக்கு ஹெல்ப்பே கிடைக்கல, தண்ணி கூட இல்லாமல் இவன் சாவர நிலைமையில் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ ஒரு கேரக்டர் இவன் பார்க்குறான், அந்த கேரக்டர் அந்த வழியாக போகுது, போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஒய்ஃபோட ஆல்ரெடி வந்து அஃபேரில் இருந்த ஒரு கேரக்டர். எப்போ இவனை பார்த்தாலும் நேரில் பார்த்தா இவனை கொன்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து இவன் பார்க்குறான்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல இவனை உயிரை காப்பாற்றிக்க அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்பானா, இல்லை பழச மைண்டில் வச்சுக்கிட்டு அவனை போய் சண்டை போட்டு அவனை ஏதோ பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவானா, இப்படின்ற ஒரு டைலமா இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஸ்ட்ராங்கான டைலமா. இப்போ இந்த டைலமாவை வச்சு
உங்களால் உங்களோட ஸ்டோரியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு ஜஸ்ட் ஸ்டோரி, இப்போ சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல கேட்கும் போதே. ஸோ இப்படி தான் உங்களோட கதைகளை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு கோட்டை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவர் என்ன சொல்வாருன்னா, யூ கான் சால்வ் அ ப்ராப்ளம் ஆன் த சேம் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தட் கிரியேட்டட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை எப்படிப்பா நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட கேரக்டர் எந்த தன்மையில் இல்லை எந்த மனநிலையில் எந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சோ அதே இடத்துலேருந்தே பார்க்கும்போதே அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஒரு உங்கள் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், உங்கள் கதையில் அந்த கேரக்டர் கொஞ்சம் க்ரோ ஆகும்போது தான், வேறு ஒரு தளத்துக்கு போய் நின்று பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அணுகிற விதமே மாறும். அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட கேரக்டர் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்படி உங்களோட கேரக்டர் அண்ட் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை, இவனுக்கு நடக்கக்கூடிய இந்த பெர்செப்ஷனில் வரக்கூடிய ஒரு ஷிஃப்ட், இதை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் கதையோட ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட கதையில் நீங்கள் இன்டெப்த் வந்து லேயர் லேயராக வந்து இறங்கி வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுலேருந்தே தான் வந்து இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து நான் என்னோட செகண்ட் பாயிண்டே சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆர்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆர்க் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து டேவிட் வெயின் மாதிரி பெரிய பெரிய ரைட்டர் டேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ஸ்டுடியோன்ற இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஸ்டோரி பில்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் எழுதும் போது ரைட்டிங்கில் மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணுன்ற மாதிரி அந்த யூசர் இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து ஃபார்மட்டும் ஆகிக்கும். இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களால் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எழுத முடியும். இல்லை எனக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு $30 வந்து ஆஃபருமே வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணி ப்ரோ வெர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்க் ஸ்டுடியோன்ற இந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்கள். $30 டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக சைன் இன்னும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம திருப்பி கண்டென்ட் ஃபுல்லாக வருவோம். செகண்ட் ரீசன் என்னன்னா, த டீப்பர் யூ கோ த மோர் யூனிவர்சல் இட் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்கு. இதை எப்படி நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கேரக்டருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே சரி, அது அமெரிக்காவில் வர ஜானுக்கு வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மதுரையில் வாழக்கூடிய முத்துக்கு வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதோட ஆழத்தை நீங்கள் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். ஜானுக்கு வந்த பிரச்சனையை முத்துவால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், முத்துக்கு வந்த பிரச்சனையை ஜானால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும்னா, அந்த பிரச்சனையோட ஆழத்தை நீங்கள் அறியும் போது தான் உங்களுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரியை தாண்டி, லொக்காலிட்டியை தாண்டி, ஜெண்டரை தாண்டி எல்லாராலையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களால் எழுத முடியும். இப்போ இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி அகைன் அகைன் நிறைய பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமியார் மருமக சண்டை, அதுக்கு நடுவில் இந்த பையனோ இல்லை ஹஸ்பண்டோ மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு விஷயம். இப்போது ஒரு ஒரு கதையிலையும், ஒரு ஒரு நாடகத்திலையும், இல்லை படத்தில் வர ஒரு ஒரு காமெடி சீன்லையும், இல்லை சீரியஸான சீன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேறு வேறையாக இருக்கும். இவங்களுக்குள்ள இந்த மூணு பேருக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை வேறு வேறையாக இருக்கும். ஆனால் பார்க்குற எல்லாராலையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ஆழமான அந்த லேயரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனைன்றது எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தன்னோட பையனை இவ்வளோ நாள் வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே அவங்களே பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து பங்கு போடுறா அப்படின்னும் போது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலையில் தான் இந்த பிரச்சனைன்றதே உருவாகுது. ஸோ இதை நீங்கள் டீப்பாக போய் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் இந்த கான்செப்டை வந்து பெட்டராக வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைட்டிங் எழுதும் போது அதை எல்லாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு டைலமா இருக்கும். ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அம்மாவை சப்போர்ட் பண்ணுறதான்ற அந்த ஒரு டைலமாவில் தான் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஊரில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஏய் நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன்ப்பா, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களோட அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப யூனிவர்சலாக மாறும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி குட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் கேரக்டர்ஸ் பெட்டர். நீங்கள் ரைட்டிங்கில் உங்களோட கேரக்டர்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஆடியன்ஸ் கிட்ட இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு புரிய வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு டைலமாவில் உங்கள் கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த கேரக்டரை பற்றின ஒரு ஐடியாலஜியை நம்ம ஆடியன்ஸ்க்கும் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு ரைட்டராக நம்மளுமே அந்த கேரக்டரை பற்றி புரிஞ்சுக்கலாம். இதை சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேரக்டர் ஏன்னு எடுத்துப்போம். அவன் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து ரொம்ப நியாயமாக நேர்மையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு
அவனுக்கு இந்த திருடுறது பொய் சொல்கிறது இது எதுவுமே பிடிக்காது அப்படின்ற ஒரு கேரக்டர்னு வச்சுப்போம். இப்போது அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவசரமாக ஒரு 300,000 ரூபாய் தேவைப்படுது. நாளைக்குள்ளே அந்த காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாதான் பொண்ணை காப்பாற்ற முடியும், இல்லைனா பொண்ணு உயிருக்கு ஆபத்து இப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. இப்போது நம்மளோட கேரக்டரையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவன், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ அவன் ஆஃபீஸில் போய் ஹெல்ப்னு கேட்டாலும் அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்றது தெரியுது. இவன் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் அவன் மாட்டிக்கிட்டான். இப்போது அன்றைக்கி நைட்டு ஆஃபீஸில் அவனுக்கு முன்னாடி ஒரு 300,000 ரூபாய் காசு கட்டாக இருக்குது. அவன் நினச்சா அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவன் பொண்ணை காப்பாற்ற முடியும். இப்போ இந்த கேரக்டர் இந்த 300,000 ரூபாவை எடுத்துகிட்டு போய் அவன் பொண்ணை காப்பாற்றுவானா, இல்லை அவனோட ஐடியாலஜி தான் முக்கியம்னு சொல்லி அவன் நல்லவனாக நடந்துக்கிட்டு அவங்க பொண்ணு உசுருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு முடிவை எடுப்பானா? இப்போ இந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குல்ல, இது ஒரு பயங்கரமான டைலமா. இந்த இடத்துல அந்த கேரக்டர் என்ன முடிவு எடுக்கிறான்றதை வச்சு அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்க முடியும், உங்களோட ஆடியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து தெரிய வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைலமாஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த கேரக்டரை நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி இந்த டைலமாஸ் இந்த மாரல் டைலமாஸை வச்சு நீங்கள் வந்து நிறைய வந்து ப்ளே பண்ணலாம். ஒரு கிராட்டிடியூட் வெர்சஸ் மொராலிட்டி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம், இல்லை சக்ஸஸ் வெர்சஸ் இன்டெகிரிட்டின்ற அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு போகலாம். ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது இந்த டைலமாவை நீங்கள் உட்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் எழுத ஆரம்பிக்கும் போது உங்கள் ஸ்டோரி இன்னும் வந்து ஒரு பல மடங்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா இந்த டைலமா பற்றின ஒரு ஐடியா வந்து பெட்டராக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த டைலமா மாதிரி ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி எங்களோட ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்போட ஃபார்மும் இருக்கும், ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப்போட ஃபார்மும் இருக்கும். நீங்கள் எந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாங்கள் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் ஒரு கேப் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன கான்டென்ட்லாம் வீடியோ பண்ணணுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு மறக்காமல் டேக் ஓகே அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.